அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வருகின்ற தீபாவளிக்கு வெளியாக இருக்க படம் தான் சர்க்கார். இந்த படத்தோட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை வைத்து இரண்டு படம் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. தளபதி விஜய் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தலைவா படத்தில் ஆரம்பித்து கடைசியாக வெளியான மெர்சல் படம் வரைக்கும் பிரச்சனை தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு மட்டும் பிரச்சனை வரலன்னா எப்படிங்க? இப்போலேருந்தே பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சிங்க. சர்க்கார் அப்படின்னு படம் பேர் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் வெளியான அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிளம்பிடுச்சிங்க. ஃபர்ஸ்ட் லுக்கில் தளபதி விஜய் அவர்கள் சிகரெட் குடிக்கிறாரு, தளபதி விஜய் அவர்கள் கார்பரேட்டோட தூது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குகள் நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதெல்லாம் தாண்டி கடந்து வந்து தற்போது பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஆடியோ லான்ச் நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எதற்கும் பயந்துக்காமல் சில அரசியல் வசனங்களை பேசினார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேர்தலில் நின்றுட்டு சர்க்கார் அமைப்பாங்க, ஆனால் நாங்கள் சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் வசனங்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் முதலமைச்சராக நடிக்கலை, ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் நான் உண்மையில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனர் வருண் தேவராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தோட கதையை ஒப்பிட்டு பார்க்கும்போது என் கதை மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சர்க்கார் படத்தை கதையை வச்சு பார்க்கும்போது வருண் தேவராஜ் கதையாகவும், வருண் தேவராஜ் கதையை வச்சு பார்க்கும்போது சர்க்கார் படத்தோட கதையாகவும் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கு தொடர்ந்ததாகவும் கண்டிப்பாக சர்க்கார் படத்துக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. மேலே இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விஜய்க்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தகவல் குறித்து, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.